ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போனதுனால இது பார்ட் டூவாக வருதுங்க. ரெண்டு பார்ட்டுமே நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து இப்போது இடது சைடு வந்து நம்ம இப்போ சைடில் எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத இந்த லைனிங் துணியில் வந்து அந்த ஆட்கார் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த எட்ஜில் வச்சுட்டு ஹைட்டாக கரெக்டாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் மடித்து தைக்கிறதுக்காக இந்த மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை மடித்து தைச்சிட்டு அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பட்டியோட லென்த்து நமக்கு கிடச்சிரும், பட்டியோட ஹைட்டு கிடச்சிரும். இப்போ அந்த ஹைட்லேருந்து நேராக தான் நான் இது தைச்சிருக்கேன். இப்போது இதுவும் அதேமாதிரி தைக்கலாம். இப்போ வந்து நம்ம ஏழு டிப்ஸு பார்த்துட்டோம், ஏழு டிப்ஸ் பார்த்துட்டோம்னா இப்போ வந்து எட்டாவது டிப்ஸை என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பட்டி வந்து கரெக்டாக தைக்க மாட்டாங்க நிறைய பேர். ஹைட்டு வந்து முன்ன பின்ன வரும். ஹைட்டு வந்து கரெக்டாக வர்றதுக்காக நம்ம இப்போது எப்படி தைக்க போகிறோம்னா, சிலவங்க வந்து வீ பட்டி இந்த சைடு வைப்பாங்க இல்லை இந்த சைடு வைப்பாங்க, அப்படி மாறும் இல்லைங்களா. இதில் வந்து இப்போ இதில் தான் மேற்கு, இதில் தான் வீப்பட்டி, அதாவது பார் பகுதி இதில் தான் தைக்க போகிறோம். எந்த இடத்துல பார் பகுதி தைக்கிறோமோ அது வந்து வந்து கொஞ்சம் லென்த்தியாக வரணும். மலை பூஜைக்கு எப்படி நினைஞ்சிட்டு போவியா? இப்போ வந்து இதில் வந்து பார் பகுதி, இந்த பார் பகுதினால இதை வந்து ஒரு கால் இன்ச்சு மேலே வரணும். மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தைக்கிறது பாருங்க. இப்போ இதை வந்து நார்மலாக மடிச்சிருக்கேன், மடிச்சிட்டு அந்த அளவு எப்படி வருதோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி மடிச்சுக்கிறேன். இப்போ இது காய்ஞ்சி மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து கரெக்டாக வரும். இந்த பட்டியோட இந்த பட்டி காய்ஞ்சி மேலே வரும். இதுதான் எட்டாவது டிப்ஸ். இப்போ இதில் தையல் போட்டுடலாம். நேரம் நம்ம கீழே இதில் மார்க் பண்ணிருக்கோம்ல, அந்த அளவு வச்சு தையல் போட்டுக்கலாம். வலது சைடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஹூக்ஸ் பட்டி எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். ஹூக்ஸ் பட்டி வந்து நார்மலாக நீங்கள் எப்போ தைக்கிற மாதிரி மேலே வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒன்பதாவது டிப்ஸை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஹூக்ஸ் பட்டி தைக்கும் போது இந்த டாட் வந்து நிறைய பேர் மேலே வச்சு தைப்பாங்க. அப்படி மேலே வச்சு தைக்கக்கூடாது, இந்த டாட்டை வந்து கீழே இறக்கி தான் தைக்கணும். இந்த சென்ட்ரு டாட்டும் நமக்கு முக்கியம். எப்படி இந்த ஃபஸ்ட்டு டாட்டு இந்த மூணாவது டாட்டு முக்கியமோ, இந்த டாட்டும் ரொம்ப முக்கியம். இந்த டாட்டில் வந்து கீழே தான் வரணும், மேலே இப்படி வரக்கூடாது. இதுக்கு மேலே இதை வந்து மறுபடியும் மடிச்சு தச்சுக்கலாம். மீதி இருக்க கிளாஸை கட் பண்ணி விட்டுருலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் வந்து வலது சைடு ரெடி ஆகிட்டு, இப்போ இந்த இடது சைடில் ஐப்பட்டி எப்படி தைக்கலாம் பார்க்கலாம். ஐப்பட்டி தைக்கும் போது நீங்கள் இந்த ப்ளவுஸ் மெட்டீரியலில் வச்சு தைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும் போடும்போது. சிலவங்க இது கிழிஞ்சிரும்னு சொல்லி லைனிங் போடுவாங்க, லைனிங்கும் போடலாம். இப்போ இந்த இது தைக்கும் போதும் இந்த டாட் வந்து கீழே வரணும், மேலே வரக்கூடாது. அதில் வந்து நம்ம மடித்து தைச்சோம், மடித்து இப்படி உள்வாக்கில் தைச்சோம். இது வந்து எக்ஸ்ட்ரா பெட்டிங் வரணும்.
ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இது பேக் பீஸஸ் தைச்சா தான் சைடில் நம்ம கழுத்துக்கு காஸ் பீஸ் கொடுக்க முடியும். இப்போ வந்து இதில் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸையும் இப்போ கட் பண்ணிடலாம். இப்போது கட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அளந்து பார்க்கலாம். அளந்து பார்த்தா நம்ம வந்து இப்போது கரெக்டாக வச்சதுனால, எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சதுனால நமக்கு வந்து இப்போ கரெக்டாக வந்திருக்கு. இப்போது இதே சிலவங்களுக்கு இது கரெக்டாக வராது. அந்த கரெக்டாக வராமல் இருக்கணும்னா அதுக்கு தான் 10th டிப்ஸ் வந்து அதுக்கு தான். இப்போ வந்து இது நம்ம கரெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சதுனால இங்கே பாருங்கள், இந்த பட்டியோட ஷேப்பும் இந்த டாட்டோட ஷேப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்திருக்கு. பார்த்து பார்த்து தைச்சிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வரும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே கரெக்டாக வந்துடும். சிலவங்களுக்கு இந்த ஹைட்டு இப்படி வரும், இந்த மாதிரி வரும், ஏற்ற இறக்கம் வரும். அந்த மாதிரி ஏற்ற இறக்கம் வந்து வந்துச்சுன்னா எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தைச்சிருக்கனால இது வெளியில் தான் வரணும். வச்சுட்டு இந்த நெக்கை வந்து நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கரெக்டாக தைச்சதுனால நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அவங்களுக்கு ஏற்ற இறக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த இது மேலேயோ இல்லைன்னா இது கீழேயோ இல்லைன்னா இது மேலே இது கீழே அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் இதுலேயே நெக் ஷேப்பை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதுதான் 10th டிப்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 வருது. வீடியோ ரொம்ப லென்த்து போனதுனால ஃபோன் வந்து ரொம்ப ஹேங் ஆகிடுச்சு, அதனால் 2 வீடியோ வருது. நீங்கள் 2 வீடியோவுமே பாருங்கள். அப்போ வந்து நீங்கள் ஃப்ரண்ட் வந்து ஈஸியாக சூப்பராக நல்லா கிச்சனு சூப்பராக போடுற மாதிரி தைச்சிக்கலாம். உங்கள் நெக்ஸ்ட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எதுவும் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.